மனம் வலிக்காமல் செய்தி சொல்லுங்கள். சில நேரங்களில் நல்ல மனதோடு நாம் மற்ற நண்பர்களுக்கோ, நம் உறவினர்களுக்கோ அல்லது நம் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கோ ஆலோசனைகளை சொல்வோம். ஆனால் அதை தவறாக புரிந்து கொள்வார்கள் நம்மவர்கள், அல்லது தவறாக புரிந்து கொள்ளும்படி நமது பேசும் அணுகுமுறை அமைந்து விடுகிறது துரதிருஷ்டவசமாக. எனவே நண்பர்களிடத்திலோ, உறவினரிடத்திலோ, பிள்ளைகளிடத்திலோ, கணவன் மனைவியிடமோ அல்லது மனைவி கணவனிடமோ ஒரு விடயத்தை சொல்லும் போது அது எதிர்வினையை ஏற்படுத்தி விடாமல் இருக்க ஜாக்கிரதையோடு வார்த்தைகளை நிதானமாக பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும். ஒரு பெரிய வைர வியாபாரி தொழில் நஷ்டம் காரணமாக துக்கத்தில் சீக்கிரமே மரித்து போனார். இந்த குடும்பம் பரிதபித்து போனது. அன்றாட ஜீவனத்திற்கே மிகவும் கஷ்டப்பட்டார்கள் அவர்கள். ஒரு நாள் தாய் தன் மகனை அழைத்து தன் வைர நெக்லஸை கொடுத்து தன் அண்ணனிடம் கொடுத்து இதை விற்று பணம் வாங்கி வாயின் அனுப்பினார். தன் தாயின் அண்ணனும் சிறிய அளவில் வைர வியாபாரம் செய்து வருகிறவர் என்பதினால் தன் மாமாவை தேடி சென்றான் மருமகன். அந்த நெக்லஸை வாங்கி பரிசோதித்த அவனது மாமா தன் மருமகனை பார்த்து அம்மாவிடம், இந்த நெக்லஸிற்கு நல்ல விலை இருக்கிறது, கொஞ்சம் காத்திருந்தால் அது கிடைக்கும் என சொல், சரியான சந்தர்ப்பத்தில் நான் சொல்கிறேன் என சொல்லி கணிசமான பணத்தை தன் மருமகனிடம் தற்காலிக செலவிற்கு கொடுத்து அனுப்பினார். கூடவே அனுதினம் இவன் கடைக்கு வந்து இந்த தொழிலை கற்றுக்கொள், மாதந்தோறு ஒரு நல்ல சம்பளம் உனக்கு தருகிறேன் என்றார். அவனும் மாமாவின் ஆலோசனைப்படி நடந்தான். மிக துரிதமாக கற்களை பரிசோதித்து அசல் மற்றும் போலி எது என்பதை கண்டுபிடிக்கும் ஆற்றலை பெற்றான் அவன். பல இடங்களில் இருந்து கற்களை பரிசோதிக்கும்படி இவனைத்தான் வியாபாரிகள் தேடி வந்தனர். இப்படி புகழ்பெற்ற இவனுக்கு தன் தாயின் வைர நெக்லஸ் ஞாபகம் ஒரு நாள் திடீரென்று வந்தது. தன் தாயிடம் இருந்து வைர நெக்லஸை வாங்கி பரிசோதித்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தான். ஆம், அந்த நகை மற்றும் அதில் பதிக்கப்பட்டிருந்த கல் அத்தனையும் போலியானது. இதை தன் தாய் மாமனிடம் சொல்லி, இது போலியானது என முன்பதாகவே உங்களுக்கு தெரியும் அல்லவா, பின்பு ஏன் நீங்கள் உடனே என்னிடம் உண்மையை சொல்லவில்லை என்று வருத்தப்பட்டான். அவன் மாமா அவனிடம் சொன்னார், மருமகனே, அதை அன்றே உன்னிடம் சொல்லி இருந்தால் நீ சோர்ந்து போவாய், கூடவே என்னையும் நீ தவறாக புரிந்து கொண்டிருக்க கூடும். எனவே நீயாகவே உண்மை நிலையை புரிந்து கொள்ளவே வேலையை கற்றுக்கொள்ள சொன்னேன். இதனால் உன் வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டது. கற்களை தரம் பார்க்கும் அளவு உன் தரமும் உயர்ந்திருக்கிறது என்றார் மாமா. நண்பர்களை யாருக்கு யோசனை சொல்வதானாலும் நீங்கள் கொஞ்சம் யோசியுங்கள். இப்படி சமயோசிதமாக யோசனை சொல்வதையும் பதில் கூறுவதையும் இயேசு தன் வழக்கத்தில் கொண்டிருந்தார் என்பதை நற்செய்தி நூல்களில் நாம் வாசிக்க முடியும். ஏனென்றால் அவர் யோசனையில் பெரியவர். நாம் அவரது சமூகத்தில் பிரார்த்தனை செய்வதன் மூலமும் அவரை சார்ந்து வாழ்வதன் மூலமும் அந்த சமயோசித ஞானத்தை அருணாதி இயேசு நமக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.